கடந்த 30ஆம் தேதி திருப்பத்தூரை அடுத்த தருமபுரி செல்லும் மேம்பாலத்தின் கீழ் பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தும் சரக்கு லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தின் பதிவிறக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அது குறித்த காட்சிகளை தற்போது பார்த்து விடலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இந்த விபத்தில் 15-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில தற்போது அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? விரிவான விவரங்கள். கண்டிப்பாக கௌதமி, அதாவது கடந்த 30ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேவராஜ் மற்றும் அவருடைய மகன் சபரி என்பவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வைக்கோல் ஏற்ற வந்து தருமபுரியிலிருந்து செல்றாரு. அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சூ பள்ளிப்பட்டு அடுத்த இந்த தருமபுரி மேம்பாலம் கீழே வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அதே போல வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து NNP என்ற தனியார் பேருந்து சுமார் 15-க்கும் மேற்பட்ட பயணிகளை வந்து ஏற்றி கொண்டு தருமபுரி வந்து போறாங்க. அப்போது தருமபுரி மேம்பாலத்தின் கீழே இறங்கும் போது திடீரென ஈச்சலாரியும் பேருந்து நேருக்கு நேரு வந்து மோதிக்கொள்ளுது. அப்போது வந்து இதுல பயணித்த வந்து 15-க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைகிறாங்க. இந்த நிலையில் அக்கம்பாக்கத்தினர் கொஞ்சம் தகவலும் தெரியல, 108 ஆம்புலன்ஸ் மூலம் வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சையும் பெற்று வராங்க. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மேலும் வந்து இந்த சம்பவம் குறித்து வந்து கந்தளி போலீசாரும் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் இன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த NNP பேருந்துல பொருத்தப்பட்ட இந்த சிசிடிவி காட்சி வந்து தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஈச்சலாரியில வந்து ஈச்சலாரி வந்து பேருந்து மீது அதி பயங்கரமாக மோதுவது போல வந்து அந்த சிசிடிவி காட்சி வந்து அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நித்யானந்தன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.